வணக்கம். நான் இசைகிராஜத்தை பேசுறேன், தூத்துக்குடியிலிருந்து. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நேற்று முன்தினம் வளையர் சமுதாயத்தைச் சேர்ந்த கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து ஒரு மாநாடு போட்டிருக்கார். முதல்வரை வர வைத்து அந்த மாநாட்டில் தன்னுடைய சமூக மக்களின் நிலைமையை வந்து எடுத்து கூறுவதற்கென்று வைத்தவர். அந்த மாநாடு எப்படின்னா, சிறப்பான அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் மக்களும் வந்து சிறப்பாக நம்ம சமுதாயத்தை எப்படியாவது ஒரு மேன்மையடைய செய்யணும், நம்ம சமூகத்துக்காண்டி கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு, அதனால அவர் அழைச்சிருக்காரு நம்ம போகணும்னு சொல்லி அந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க, இளைஞர்கள் வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன பேசணும், அந்த இடத்துல என்ன பேசணும், நம்ம சமுதாய மக்கள் நீ படிடா, நீ நல்ல மாதிரி வாழடா, நீ வந்து போலீஸாவோ வக்கீலாவோ அப்படின்னு சொல்லி பேசாம, அது அரசு அதிகாரிகளை வரும்னு பேசாம, ஒரு பையன் அவர் பேசுறப்பல பேர் தெரியல எனக்கு, ஒரு பையன் வந்து பேசப்பல ஓங்கி தமிழ்நாட்டில் வந்து மதுரைனா நாங்கள் இல்லை, அது இருந்து நாங்கன்னு சொல்லி அடையாளத்தை ஒரு சாதியை நீங்கள் வந்து அடையாளப்படுத்தினீங்கன்னா தேட்டரை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி வன்முறையை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்காங்க. இதையெல்லாம் காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது ஒரு தாம் பிறந்த சமூகத்தை காப்பாற்றணும், தாம் பிறந்த சமூகம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏன் இந்த கே கே செல்வகுமார் நினைக்க மாட்டேங்காரு, அந்த இளைஞர்களை ஏன் இவர் நல்ல வழி கொண்டு போக முடியாரு? அந்த சமுதாய மக்கள், வளையர் சமுதாய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னா, எஸ் கே ராஜாவையே நான் சொல்லக்கூடிய என்னன்னா, எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, இந்த முக்குளத்திற்கு எதிரியே கிடையாது. எங்களை எதிரியாக்கி எதிரியாக்கி உங்களை பகடகையாக்கி ஒவ்வொருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆகலாம்னு பாக்குறான், இதுதான் உண்மை. ஒவ்வொரு சமூகத்திலையும் இந்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசி அப்படி அப்படி வில்லங்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல நடக்கும் மோதலை பயன்படுத்தி, இரு சாதியிலையும் இருக்கின்ற இறப்பை பயன்படுத்தி எம்எல்ஏ ஆகணுங்கிற கனவுதான் வேற. ஏன்னா இப்படிதான் தமிழ்நாட்டில் எல்லாருமே முக்கியமானவங்க, சாதி அமைப்பு பிற சாதி அமைப்பு வச்சிருக்கிறவங்க தேவமாற்ற மோதி 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 தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிருக்காங்க. அதே பாணியை இவர் கையில் எடுத்து தேவையே இல்லாம எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, எங்களை எதிரியா நினைச்சு 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 திட்டமோட்டு பேசி, எவனோ ஒரு முட்டா பைய அங்க அந்த அவர் படத்தை நீங்க வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு அரசருடைய படத்தை வந்து கிழிச்சான்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்க திட்டுறீங்க. நான் என்ன கேட்கணும்னா, கே கே செல்வகுமார் அவர்களே, ஒரு காலத்திலும் சரி பெண் பிள்ளைகளை பழிச்சு நாங்க அரசியல் பண்ணதே கிடையாது, ஆனா தன்னோட அரசியல் சுயநலத்துக்காண்டி நீங்க உங்க சமுதாயத்துல பிறந்த பெண்களை நீங்களே ஆள் வச்சு, நீங்க உங்க சாதியை சேர்ந்தவங்களை ரெண்டு பசங்களை வச்சு மிகவும் கேவலமாக உங்க பெண்களை நீங்க பேசி நீங்க வந்து கலவரத்தை இழுத்து விட்டு நீங்க பெரிய அளவு நினைச்சிய, ஆனா அதுக்கு அதுல வந்து உங்களால முடியல, அதை காவல்துறை வந்து சிறப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி கேவலமான அரசியல் பண்ணிதான் நீங்க வந்து வளரணுமா? என்ன தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சமூகத்தை நம்ம எதிர்த்து ஓயாம பேசுறமே, இந்த சமூகத்தை வந்து அடுத்தடுத்து அவமானப்படுத்துறோம் ஒரு ஒரு பயம் இல்லாம நீங்க பேசுறீங்களா? தான் சாதி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த சமூகத்துல, வளைவு சமூகத்துல எத்தனையோ தலைவர்கள் பெரியவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் நீங்க அவங்க பேச்ச கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்க சண்டையே இல்லையப்பா, உங்களுக்கு நாங்க எதிரியே இல்லையே, ஏன் இந்த கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து தொடர்ந்து முக்குளத்தை மட்டும் பேசாருங்க?
அப்ப இதெல்லாம் வந்து அப்ப நீங்க அப்ப வந்து வலையர் சமாத மக்கள் நீங்க கேட்க முடியல உங்க பெண்களையே இழிவா பேசினார்ல ஆளை வச்சு உங்க பெண்களையே கேவலமா பேசினார்ல அவரு காவல்துறை கண்டுபிடிச்சதுல ஏன் அவர் மேல் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப வந்து ஒரு மனுஷன் அதாவது பகையா இல்லாத சமயத்து கூட பகை எழுத்து விட்டு அரசியல் பண்ணணும் இப்படி ஒரு கேவலமான அரசியலை நாங்க ஒருபோதும் பண்ண மாட்டோம் கே கே செல்வகுமார் அவர்களே உங்களுடைய அரசியல் பாதை வளரட்டும் நீங்க எம்எல்ஏ ஆவங்க நீங்க எம்பி ஆவங்க அதை பத்தி கவலை இல்லை உங்க சமூகத்தை முதல்ல நல்ல பாதையில கொண்டு போங்க பிற சமூகத்தோட மோத விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அது போய் எப்படின்னா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் முதல்வர் வந்து போறாரு அப்படின்னா சாதிய ஓட்டை கணக்கு பண்ணி போறாரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி இப்படி தொடர்ந்து மேடை போட்டு முக்கோலத்தை நீங்க பேச பேச நாங்க உங்ககிட்ட சண்டைக்குல வரமாட்டோம் நாங்க எங்க இளைஞர்கள் அப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க முன்னுக்கு போறோம் உங்களுக்கு நீங்க பழைய நிலைமைக்கு நீங்க உருவாக்க பாக்கிய உங்க இளைஞர்களை நீங்க வந்து அக்யூஸ்டா ரவுடிகளா மாத்த முயற்சி பண்றாரு செல்வகுமார் அவர்கள் அதனால அந்த மக்கள் தான் நீங்க அவரை நீங்க ஆமா நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கணும் தேவையில்லாம இவர் ஏன் அந்த முக்கோலத்தை பேசுறாரு அப்படின்னு தொடர்ந்து இது போன்று பேசி வரும் கே கே செல்வகுமார் அவர்களையும் அவரோட சார்ந்தவரையும் வந்து கண்டிப்பான முறையில் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்ந்தால் அடுத்து நெக்ஸ்ட் எதிர்வினை என் சமூகத்திலிருந்து யாராவது ஒருத்தன் பேசும்போது அவன் மீது வழக்கு தொடரப்படும் அவனை நாங்கள் காப்பாற்றுற சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி வந்து சிறைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் வேலை வச்சிட வேண்டாம் அதனால அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை இவர் மீது எடுக்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இவர் வந்து முக்கொழுந்து சமாதத்தை வந்து இழிவா பேசிக்கிட்டு வர்றாரு எல்லா மேடையிலையும் அதனால இவருடைய தூண்டுகோள் தான் அந்த பையன் பேசியிருக்கான் அதனால அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிலை தொடரக்கூடாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் சொல்லுவோம் அதை பார்த்துக்கோங்க அரசாங்கத்துக்கு நன்றி நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை விட தெல்ல தெளிவா ஜாதி அரசியலை பத்தி எடுத்து சொல்ல யாரும் சொல்ல முடியாது நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை. நான் இதை பற்றி சொல்ல நினைத்த கருத்துக்கள் நிறைய விஷயங்களோடு சேர்த்து என்னென்னலாமோ வந்து பிஎம்டி சிகிராஜா சகோதரர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நமக்குள்ளே வந்து சண்டைகளை கிளப்பி விட்டு பார்த்தாங்க. அந்த சண்டைகள்னால வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்துச்சு. என்ன, நம்மளை பிரித்து வச்சுட்டு அவனும் நம்ம தலையில் உட்காந்து ஆட்சி பண்ணலாம். இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பல்லர் மறவர் அப்படிங்கிற சண்டையை வந்து இது பண்ணி விட்டாங்க. இப்போ என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, நான் அதெல்லாம் நடக்க மாட்டேங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு போச்சதுன்னா பொய்யான சண்டைகள்னு நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மறவர் நாடார்ந்த சண்டைகளை கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் வந்து எல்லாத்தையுமே பார்த்து மக்கள் வந்து பட்டு திருந்திட்டாங்க, இதெல்லாம் பொய்யான சண்டைகள்னு. இப்போ புதுசாக இல்லாத ஒரு சில சண்டைகளை வந்து ஒரு சில ஜாதிகளுக்குள்ளும் உண்டு பண்ண பார்க்குறாங்க. மக்கள் நாம் அதை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது.